குரானில் 2:102 சிகர் பத்திர வசனத்தை டிஎன்டிஜியினர் மொழிபெயர்க்கும் போது மலக்கினி என்ற வார்த்தையை 3 வசனங்களுக்கு முன்னும் ஷைத்தான் என்பதை 3 வரிகளுக்கு பின்னும் சேர்ப்பது போல் வேறு எங்கும் குரானில் சட்டம் பேணப்படுகிறதா? இந்த மாடல் சரி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, குரானில் வந்து ஒமா உன்சீல் அலல் மலக்கையின், அந்த இரு வானவர்களுக்கு அருளப்பட்டது அப்படின்னு வருது. இதை அவங்க எப்படி அர்த்தம் வைக்கிறாங்கன்னா, அந்த இரு வானவர்களுக்கு அருளப்படவில்லைன்னு அர்த்தம் வைக்கிறாங்க. சரியா? ஆனால் சரியான மீனிங் என்னன்னா, ஒமா உன்சீல் அலல் மலக்கையின் பி பாபில ஹாரூத் மாரூத், பாபிலோனில் ஹாரூத் மாரூத் என்ற இரு வானவர்களுக்கு அருளப்பட்டது, அந்த சூனியம்ங்கிறது அருளப்பட்டது அப்படிங்கிறது இருக்குது. சரியா? இதில் வந்து அவங்க எப்படின்னா, பாபியில் இருந்த ஹாரூத் மாரூத் என்ற வானவர்கள், ஹாரூத் மாரூத் யாருன்னா சூனியத்து மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க. மலக்கைனி பி பாபில் ஹாரூத் மாரூத் தெளிவாக தான் இருக்குது. 2 வானவர்கள் பாபியில், அவங்க யார்? ஹாரூத் மாரூத். இது தெளிவாக இருக்கா? இருக்குது. இதை என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க மனசுக்கு ஒத்து வரல. அது எப்படி ஹாரூத் மாரூத் வானவர்களாக இருந்துக்கிட்டு எப்படி இந்த வேலையை செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அல்லா நான் யாரும் செய்வாங்க தானே, அல்லாவே நம்மளை சோதிப்பான், அல்லாவே தஜ்ஜால் அனுப்புகிறவன் யார்? அல்லா தானே அனுப்புகிறான். அவள் சோதிக்கிற நினைச்சா அல்லா யாரை வேணால் அனுப்புவான், மலக்கையும் அனுப்புவான் சோதனைக்கு. வணக்குமார்கள் அல்லா சொல்கிறத செய்வாங்க, அது நல்லதோ கெட்டதோ அல்லா சொல்கிறது அவங்களுக்கு நல்லது, அவ்வளவுதான். நமக்கு சொல்லப்பட்ட கட்டம் என்ன? சூனியத்தை செய்யலாமாங்கிறது, நமக்கு சொல்லப்பட்ட கட்டம் என்ன? செய்யக்கூடாதுங்கிறது. அதை விட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். இதை என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வசனத்தை மாற்றி வெட்டி துண்டு துண்டாக்கி ஒமா உன்சில அலல் மலக்கைன்னா அந்த இருவானவர்கள், அந்த இருவானவர்கள் என்னன்னா ஒரு 6-7 வசனத்துக்கு முன்னாடி போய் ஜிப்ரீல் மீகாயில் வருது, 8 வசனத்துக்கு முன்னாடி அங்கே போய் இதை சேர்த்து ஹாரூத் மாரூத்தை எங்கே கொண்டு, 3-2 வசனத்துக்கு முன்னாடி செய்தான் வருது அங்கே போய் சேர்த்து இப்போ வசனத்தை துண்டாக்கி இது இங்கே இது இங்கே. இப்படிப்பட்ட ஒரு கசாப்பு கடை மாதிரி வேலைகளை என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய வசனத்தில் செய்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். அல்லா நம்ம என்ன தெளிவு, வசனத்தில் இருந்தால் தெளிவாக இருக்குது. மலக்குமார்களுக்கு இந்த சோதனை சூனியம் வழங்கப்பட்டுச்சு. அல்லாவே என்ன செஞ்சான்? சூனியத்தை வந்து நீங்கள் போய் கற்றுக் கொடுங்க மக்களுக்கு. இது ஹலால் கிடையாது. மக்களுக்கு சொன்ன சட்டம் ஹராம். மலக்குமார்களுக்கு சொன்னது நீ கை கற்றுக் கொடு. கற்றுக் கொடுக்கும்போது இதை படிக்காதன்னு சொல்லியே கற்றுக் கொடு. படித்தனா காஃபிதான் போயிடுவ சொல்லியே கற்றுக் கொடு. மீறி எவனாவது கேட்டு படித்தா வளைஞ்சு நாசமாக போகிற அவனை நான் பார்த்துக்கிறேன். சோதனைக்காக நான் இப்படி செய்ய மாட்டா ஒன்று ஃபித்னான்னு சொல்லுங்கள். நாங்கள் சோதனைக்கு வந்திருக்கிறோம், என்னமோ நாங்கள் நல்லது சொல்கிறோம்னு நினைக்காத. எங்கள் மூலம் அல்லாஹ் உன்னை சோதிக்கிறான். இது கெட்டது நானே சொல்கிறேன், கெட்டதில் நீ செய்யக்கூடாது. மீறி செஞ்சேனா நீ நரகத்துக்கு போவ. இப்படியெல்லாம் சொல்லி வானவர்கள் ஆறுத்து மாறுத்து வானவர்கள் செஞ்சாங்க அப்படிலாம் இருக்குது. அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கலை, என்ன பண்ணுறாங்க? அதை மறுத்து மாற்று வழக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இன்ஷால்லாஹ் வேற எந்த சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இல்லை இல்லை, இதே மாதிரி வேறு எந்த வசனங்கள்லையும் வருதா சார்? இது மாதிரி வேறு எந்த வசனங்கள் வருதான்னு கேட்க, இப்படி எந்த வசனமும் கிடையாது குரானில். எப்படி பக்கம் பக்கம் பொருத்தமாக இருந்து எப்படி இந்த மலக்கைனிய, மலக்கைன்னா இருவானவர்கள், இருவானவர்கள் பக்கத்தில் 2 பேர் வந்துருச்சு. ஒரு 3 பேர் 5 பேர் வந்திருந்தா கூட 2 பேர் வந்திருக்கு, 5 பேர் வந்து சந்தேகப்படலாம். மலக்கைனி வந்துட்டு பக்கத்தில் என்ன வந்திருக்கு? ஹாரூத் மாரூத் 2 பேர் வந்துருச்சு. இது மாதிரி இவங்க வெட்டுற மாதிரி வெட்டி எங்கேயே கொண்டு போய் சேர்க்குற மாதிரி குரானில் எந்த வசனமும் கிடையாது. எப்படி பக்கத்து பக்கத்தில் வந்த வார்த்தையை வெட்டி துண்டாக்கி இதை ஒரு 8 வசனத்துக்கு முன்னாடி போய் சேர்த்து, இதை ஒரு 3 வசனத்துக்கு முன்னாடி சேர்த்து, இப்படி குரானில் எந்த வசனமும் கிடையாது.